ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு இருபது வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பினை சுற்றுலாத்துறை அமைச்சர் வெள்ளமணி நடராஜன் வழங்கினார் திருச்சி பாலக்கரை மலைக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இஸ்லாமிய குடும்பங்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடும் விதமாக அரிசி பருப்பு கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய தொகுப்புகள் அடங்கிய இருபது வகையான பொருட்கள் வழங்கப்பட்டது அத்தியாவசிய தொகுப்பனை சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமணி நடராஜன் இஸ்லாமிய மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார் பொதுமக்கள் சமூக இடைவேளையை கடைபிடிக்கும் வகையில் இடைவேளையோடு அமைக்கப்பட்ட நாற்காலைகளில் அமர வைக்கப்பட்டு பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகள் அதிமுக பகுதி கழக நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் உடனிருந்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் உள்ள பதினான்காயிரம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது முகக்கவசம் அரிசி காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரண வகுப்பினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான பாண்டியன் வழங்கினார் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருவண்டாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்படை அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தூசி மோகன் வழங்கினார் இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜாகிர் உசேன் மற்றும் நகர செயலாளர் பாஷா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த எழிமேடு போதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் வசிக்கும் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது அரிசி காய்கறி மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பினை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் புன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனிய பலராமன் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து துப்புரவு காவலர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு முட்டை பால் உள்ளிட்ட ஊட்டச்சத்து மிகுந்த அரிசி உணவுகள் வழங்கப்பட்டது அப்போது மெய்சூர் கூட்டுறவு சங்க தலைவர் தமிழரசன் மற்றும் நகர செயலாளர் பட்டாபி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் விருதுநகர் மாவட்டம் வத்ரா இருப்பு ஒன்றிய பகுதிகளில் உள்ள சலவை தொழிலாளர்கள் நிசவாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர் என ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது இதில் பத்து கிலோ அரிசி மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரணத் தொகுப்படை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா வழங்கினார் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சமூக இடைவெளியை பின்பற்றி நிவாரணத் தொகுப்பினை பெற்றுச் சென்ற பொதுமக்கள் அதிமுக அரசிற்கு நன்றி தெரிவித்தனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட மடிகண்டம் ஒன்றியத்தில் உள்ள பகுதிகளில் அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரணத் தொகுப்பினை அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான வளர்மதி வழங்கினார் இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்படை மத்திய மாவட்ட செயலாளர் திருக்கடகுன்றம் எஸ் ஆர் முகம் வழங்கினார் இந்நிகழ்வின் போது அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பக்தவட்சலம் மாவட்ட துறை செயலாளர் யஷ்வந்த் ராவ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை ஐநாவரம் அருகே விலைவாக்கம் தொன்னூற்றி ஆறாவது வட்ட அதிமுக சார்பில் தாக்கூர் நகர் பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது வடசென்னை வடமேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஜி பாபு அரிசி பருப்பு காய்கறிகள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற இளைஞரடி துணை இணை செயலாளர் கொளத்தூர் கணேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் பொதுமக்கள் சமூக இடைவேளையை கடைபிடித்து நிவாரணப் பொருட்களை பெற்று சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினர் இரண்டாயிரம் பேருக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது அரிசி காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்படை காஞ்சி மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் சுந்தர்ராஜன் வழங்கினார் இதனை சமூக இடைவேளையோடு பொதுமக்கள் பெற்று சென்றனர் இந்நிகழ்வில் ஊராட்சி செயலாளர் ரஞ்சிதம் அன்பு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு அதிமுக சார்பில் வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது அதிமுக வடக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஜாகிர் ஹுசேன் ஏற்பாட்டில் செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் கலந்து கொண்டு நானூறு பேருக்கு வேட்டி சேலை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கடாதன் மாவட்ட குழு உறுப்பினர் சாந்தி கண்டன் நகர செயலாளர் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டம் கா எறையூர் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கப்பட்டது இதனை பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் வழங்கினார் இந்த நிகழ்வில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய பணியில் ஈடுபடும் சாலை பணியாளர்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது இதில் எண்ணூற்று நாற்பது குடும்பங்களுக்கு தேவையான அரிசி காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்படை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் வழங்கினார் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள இரண்டாயிரம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரணத் தொகுப்படை சட்டமன்ற உறுப்பினர் மாடிக்க மற்றும் வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அதிமுக பெருந்தலைவர் மகாலட்சுமி ராஜேஷ் கண்ணா ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி நிவாரண பொருட்களை பெற்று சென்றனர் சென்னை ஓட்டேரியில் தூய்மை பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோருக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்களை வடசென்னை மாவட்ட செயலாளர் பாலகங்கா வழங்கினார் வடசென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் நிவாரணமாக வழங்கப்பட்டது போல் டிபி மருத்துவமனை அருகே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நிவாரணப் பொருட்களுடன் கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட முப்பத்தி ஆறு கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முககவசங்கள் வழங்கப்பட்டது வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஏற்பாட்டின் பேரில் மேலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் ஊராட்சித் தலைவர்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான தமிழரசன் மேலூர் ஒன்றிய தலைவர் பொன்னுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் தீயணைப்பு வாகனம் மூலமாக கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக வெம்பக்கோட்டை ஒன்றியம் இரவார்பட்டி செல்வார்பட்டி அச்சங்குளம் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரையும் அவர் வழங்கினார்